ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் 20வது பாசுரம். பெண்கள்லாம் பிராட்டியும் எம்பெருமானும் சேத்தியில இருக்கிறத சேவிச்சா. பிராட்டி கிட்டக்க எம்பெருமானை எழுப்பும்படி பிரார்த்திச்சா. எம்பெருமான தானே எழுந்து வரும்படியும் விண்ணப்பிச்சா. ஆனா யாருமே எழுந்து வெளியில வரல. சரின்னு இந்த பெண்கள்லாம் இன்னும் பேச்சை தொடர்ந்து பேசுகிறார்கள். இவர்களுடைய பேச்சழகை ரசிக்கணும்னே எம்பெருமானும் பிராட்டியும் வெளியே வராமல் இருக்கிறார்களாம். எவ்வளவு அழகா பேசுறாள் அப்படின்னு பார்க்கறா இந்த 20வது பாசுரத்துல. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னைங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். இந்த பாசுரத்துல எம்பெருமானையும் பிராட்டியையும் மாத்தி மாத்தி எழுப்பறா பெண்கள். முதல்ல எம்பெருமானை எழுப்பறாளாம். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்னு கூப்பிட்டு எம்பெருமான் ராமன் அவதாரம் பண்ணினதே தேவர்களுடைய துயரத்தை போக்க அப்படிங்கிறா. தேவர்கள் எல்லாம் தசரத சக்கரவர்த்தி செஞ்ச புத்திரகாமேஷ்டி யாகத்துல ஹவிசு வாங்கிக்க வந்து சேர்ந்தாளாம். பிரம்மதேவனும் வந்தார். அப்போ இந்த 33 கோடி தேவர்கள் எல்லாரும், அதாவது 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், 2 அஸ்வினி தேவதைகள் அப்படின்னு 33 பேர், அவா கீழே 1 கோடி பேர், இவா எல்லாரும் பிரம்மதேவன் கிட்டக்க போய் ராவணாதிகளால ஏற்படக்கூடிய துயரத்தை பத்தி பேசினாளாம். பிரம்மதேவன் நாராயணனை நினைச்சி அவர்தான் நம்மளை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே எம்பெருமான் கருட வாகனனாக அங்க தோன்றினானா. தேவர்கள் எல்லாம் எம்பெருமான் கிட்டக்க சரண் அடையறா. எம்பெருமான் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை பயம் தேஜத, பயத்தை விட்டுடுங்கோ, கவலை வேண்டாம், நான் அவதாரம் பண்றேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன எம்பெருமான் அடுத்த நிமிஷம் அந்தர்தானம் ஆயிட்டானாம், காணா போயிட்டான். அந்தர்தானம் கதோ தேவைஹி பூஜ்யமானோ மகர்ஷிபிஹி. எங்க போயிட்டார் எம்பெருமான்? தோ தசரத சக்கரவர்த்தி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணிட்டு இருக்கார். அவர் எதுக்காக யாகம் பண்றார்? புத்திரன் வேணும் அப்படின்னு பண்றார். மனுஷனாலதான் ராவண சம்ஹாரம் ஆகணும் அப்படிங்கிறது இருக்கு பிரம்மதேவனுடைய வரத்தின் பிரகாரம். அதனால இப்பொழுதே நம்ம செயல்ல இறங்கிடலாம் அப்படின்னு அந்தர்தானமான பகவான் அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்துக்கு பலனாக தோன்றினாராம். அந்தர்தானம் ஆயிட்டார் பகவான் சொன்ன அடுத்த ஸ்லோகத்திலேயே வால்மீகி பகவான் சொல்றார், புத்திரகாமேஷ்டி யாகத்திலேந்து ஒரு திவ்ய புருஷன் பாயசத்தை எடுத்துட்டு வந்தார் அப்படின்னு. அந்த பாயசத்துக்குள்ள அந்தர்யாமியா எம்பெருமான் இருக்கான். கோசலையின் மணி வயிற்றுல போய் உட்கார்றதுக்காக அந்த அவதாரத்தை எடுக்கிறதுக்காக அப்படி தேவர்களுக்காக முன் சென்று காரியம் பண்ணினானாம். உடனே ஆஜராயி செயல்பட்டானாம் எம்பெருமான். அப்பேற்பட்ட அமரர்க்கு முன் சென்று அப்படி சென்று அவர்களுடைய கப்பம் தவிர்த்து, கப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுக்கத்தை பயத்தை தவிர்த்தானாம், போக்கினானாம். எப்படி போக்கினான்? கலியே அப்படிங்கிறா, மிடுக்கோட போக்கினானாம். கலியே அப்படின்னா மிடுக்குடையவன் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவு அழகா திரளெல்லாம் காண்பிச்சு, மிடுக்கை காண்பிச்சு, சண்டை போட்டு ஜெயிச்சான் எம்பெருமான். ராவணனை மாய்த்தான், தேவர்களுடைய கப்பத்தை தடுத்தான். அந்த மிடுக்கை காண்பிக்கவே வால்மீகி பகவான் யுத்த காண்டத்துல 128 சர்க்கங்கள் வச்சிருக்கார். அப்பேற்பட்ட மிடுக்கோட கப்பத்தை தீர்த்தான். கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் அப்படின்னு அந்த பராக்கிரமத்தை சொல்லி பெண்கள் எழுப்பினா எம்பெருமான. எம்பெருமான் இதெல்லாம் கேட்டு சந்தோஷப்பட்டு எழுந்து போலாமான்னு பார்த்தான். ஆனா பிராட்டி தடுத்துட்டான். பிராட்டி சொல்றா, இவர்கள்லாம் என்னுடைய கோஷ்டியில சேர்ந்தவர்கள், ஆண்டாள் கோஷ்டியினர் இல்லையா, நான் தான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி காப்பாத்த போட்டி போடுறா ரெண்டு பேரும். இத பாக்கறா பெண்கள். பெண்கள் தான் எட்டி பார்த்துட்டு இருக்காளே அறைக்குள்ள, அதனால எட்டி பார்த்த உடனே இப்படி பிராட்டி தடுக்கிறான்னு தெரிஞ்சுது. சரின்னு அவளை பார்த்து பாட ஆரம்பிக்கிறா. செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின் நைனங்காய் திருவே துயிலழாய் அப்படின்னு கூப்பிட்டா.
அம்மா சீதா பிராட்டியே நப்பின்னையாச்சே நீ. நப்பின்னைனா யாரு? நல்லபடியா பின்னாடி போனவள், ராமபிரான் பின்னாடி காட்டுக்கு சென்றவள் நப்பின்னை சீதை. போன ரெண்டு பாசுரங்கள்லயே பார்த்தோம். அப்பேற்பட்டவள் நீ எப்பொழுதும் எம்பெருமான் பின்னாடியே இருக்கணும்னு நினைக்கிறியே, நாங்களும் பின்னாடி வர வேண்டாமா அப்படின்னு கேட்கிறா பெண்கள். எப்பேற்பட்ட அழகுடையவள் நீ, உன்னுடைய அழக பார்த்து எம்பெருமான் மயங்கி எப்பொழுதும் உன் பின்னாடியே இருப்பான் போல இருக்கே. எப்பேற்பட்ட அழகு! செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல். பிராட்டியினுடைய மார்பழகு, அவளுடைய வாயழகு, அவருடைய சிறுமருங்குல்னு சொல்லக்கூடிய இடையழகு எல்லாத்தையும் வர்ணிக்கிறா இந்த இடத்துல ஆண்டாள். அவ்வளவு அழகாம் சீதை. சீதை அத்தகைய அழகு அப்படிங்கறத ராமபிரான் தானே தன் வாயால சொல்றான். சாகிதிஷ்டா நவத்யாங்கி வனாய மதிரேக்ஷணே அனுகச்சஸ்வமாம் பீரு சஹதர்மச்சரீபவ அப்படிங்கிறார் ராமபிரான். சீதா பிராட்டிய சரி நீ காட்டுக்கு வரலாம் அப்படின்னு ஒத்துண்டு அனுமதி கொடுத்தாராம். அப்படி அனுமதி கொடுக்கும்பொழுது என்ன சொல்றார்? சாகிதிஷ்டா அனவத்யாங்கி அப்படிங்கிறார். எப்பேற்பட்டவளை பார்த்து அனுமதி கொடுத்தார். ஸ்திரீ லக்ஷணமும் சௌந்தர்ய பூர்த்தியும் உடைய சீதா பிராட்டியை பார்த்து அனுமதி கொடுத்தார் அப்படிங்கிறார் வால்மீகி பகவான். அத்தகைய அழகு சீதை அப்படின்னு ராமனே சொல்றார். அப்பேற்பட்ட அழகுடையவள் நீ, உன் பின்னாடி ராமபிரான் எப்பொழுதும் இருக்கான், அதனாலையும் நீ நப்பினைன்னு சொல்லலாம். நப்பின்னைனங்காய் நீ யாரு? திருவே. உன் பின்னாடி ராமபிரான் இருக்கான், உன் கையில தான் இருக்கு அவனை எங்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறார். ஏன்னா நீ தானே திரு. திரு அப்படின்னா லக்ஷ்மின்னு அர்த்தம். லக்ஷ்மி தேவி எல்லா அவதாரங்கள்லையும் எம்பெருமானோட சேர்ந்து அவதாரம் பண்ணுவா, விஷ்ணோர் அனபாயினியாக இருப்பா. அப்படி இருக்கும் பொழுது சீதா பிராட்டியா எடுத்த அவதாரத்துல அவளே சொன்ன வார்த்தை, என்னுடைய மாமியாரான கௌசல்யை லோகபர்த்தாவை எனக்கு கொடுத்தாள் அப்படின்னு. ஸ்னுஷுவேயம் லோகபர்த்தாரம் மனஸ்வினி அப்படிங்கிறா. அப்பேற்பட்ட ராமபிரான் லோகபர்த்தான்னு சீதா பிராட்டி சொன்னா, சொன்னத செயல்லையும் காண்பிச்சாளாம். என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கணும். ராமாவதாரம்லாம் ஏற்படுறதுக்கு முன்னாடி ராவணன் இந்த உலகத்துல அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தான். அந்த சமயத்துல ஒரு மகரிஷி இருந்தார், வேதத்துல ரொம்ப ரொம்ப ஈடுபாடு உடைய மகரிஷி. அந்த மகரிஷிக்கு வேத மாதாவே வந்து புத்திரியாக தோன்றினாளாம். அவளுக்கு வேதவதினு பேர் வச்சார். இந்த வேதவதியை நாராயணனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார் மகரிஷி. பெண்ணுக்கு விவாக வயசு வந்தவுடனே எல்லாரும் பெண் கேட்க ஆரம்பிக்கிறார். வருணன் வந்து கேட்டான். வருணன் கிட்டக்க மறுத்துட்டார் மகரிஷி. வருணன் திரும்பி போயிட்டான். தம்பு அப்படின்னு ஒரு அசுரன் வந்து கேட்டான். அவன் கிட்டக்கையும் மறுத்தார் மகரிஷி. அதை தாங்க முடியாம அந்த தம்பு அந்த மகரிஷி கொன்னுட்டான். மகரிஷியினுடைய மனைவியும் உடன்கட்டை ஏறிட்டான். இந்த வேதவதி இப்ப தனியா இருந்துட்டு இருக்கா, ஆனா நாராயணன் அடையறதே குறியா வச்சுண்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பேரழகி இந்த வேதவதி. இவளுடைய அழகை ஒரு நாள் பார்த்தான் ராவணன். ராவணனுடைய மனப்பான்மை எப்படின்னா, அழகான பெண் இருந்தா அவள் போகத்துக்கே அப்படின்னு அவன் நினைப்பான். அதனால இந்த வேதவதி கிட்டக்க வந்து அவளை அடையணும்னு பார்த்தான். வேதவதி மறுத்து பார்த்தா இவன் கேட்காமல் அவளுடைய கூந்தலை போய் பிடிச்சான். வேதவதியனுடைய கூந்தல் ராவணன் கைய கத்தி மாதிரி வெட்டெடுத்தும். அப்படி வெட்டின உடனே வேதவதியால தாங்க முடியல ராவணன் செஞ்ச இந்த கொடுமையை. அதனால தன்னுடைய தபஸையே தீயா மாத்திண்டு அந்த அக்னிக்குள்ள இறங்கிட்டாள் வேதவதி. உன்னுடைய அழிவுக்கு நான் காரணம் ஆவேன் அப்படின்னு ராவணன் கிட்டக்க சொல்லிட்டு இறங்கினாளாம். இந்த வேதவதி இப்ப அக்னி லோகத்துல இருந்துட்டு இருக்கா. ஆச்சு, கொஞ்ச காலம் ஆச்சு. ராமாவதாரம் வந்தது, ராமன் அவதரிச்சார், விஸ்வாமித்திரர் பின்னாடி காட்டுக்கு போனார், மிதிலைக்கு போனார், வில்ல முறிச்சார், சீதைய கல்யாணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறமா பட்டாபிஷேகம் அப்படின்னு எல்லாம் பேச்சு வந்தது. மந்தர வந்தா அந்த பட்டாபிஷேகத்தை கெடுத்தா, கைகேயி வரம் வாங்கிட்டா. ராமன் காட்டுக்கு போனார், பரதன் பின்னாடியே வந்தார், பாதுகைய ராமர் பரதன் கிட்டக்க கொடுத்தம்சார். அதுக்கப்புறமா தண்டகாரண்யத்துக்கு போனா ராமர் சீதர் சீதை லக்ஷ்மணர் எல்லாருமா சேர்ந்து தண்டகாரண்யத்து மகரிஷிகளுக்கு அபயம் கொடுத்தார் ராமபிரான். அவர்களை காப்பாத்துறதுக்காக எல்லா ராட்சசர்களோடையும் சண்டை போட்டார். 14,000 ராட்சசர்களோட சண்டை போட்டார்.
சூர்பனகையினுடைய மூக்கு காது எல்லாம் வெட்டப்பட்டது. அவள் போய் ராவணன் கிட்டக்க சொன்னா ராவணன் சீதையை அபகரிக்கணும்னு முடிவு பண்ணி சன்னியாசி வேஷத்துல வந்து சேர்ந்தான். அந்த சமயத்துல ராமர் எங்க போயிருக்கார், பொன்மானான மாரீச்சன் பின்னாடி போயிருக்கார். அந்த பொன்மானான மாரீச்சன் பின்னாடி போறதுக்கு முன்னாடி கிரகஸ்தாசிரம தர்மத்தை நன்னா அனுஷ்டிக்க கூடிய ராமபிரான் ஒரு காரியம் பண்ணிட்டு போனாராம். எப்பொழுதும் அவர்கிட்ட அக்னிஹோத்திர அக்னி இருந்துட்டே இருக்கும். அந்த அக்னிஹோத்திர அக்னி தான் தன்னுடைய கிரகஸ்தத்தை காப்பாத்துறது அப்படின்னு நம்பிக்கை உண்டு ராமபிரானுக்கு. அதுதான் தர்மசாஸ்திரம் அப்படிதான் சொல்லி இருக்கு. அதுல பெரிய நம்பிக்கை உண்டு இவருக்கு. அதனால ஏதாவது ஊருக்கு போகிறதா இருந்தாலோ வெளியில போகிறதா இருந்தாலோ தன்னுடைய வீட்டையும் மனைவியையும் அந்த அக்னி கிட்டக்க ஒப்படைச்சுட்டு போகணுமாம் கிரகஸ்தன். அந்த காரியத்தை ராமபிரான் பண்ணிட்டு போனார். அவருடைய அக்னிஹோத்திர அக்னி கிட்டக்க சீதா பிராட்டியை ஒப்படைச்சுட்டு போனாராம். என்னுடைய மனைவியை நான் இல்லாமல் இருக்கச்சே நீர் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறார். பொன்மான் பின்னாடி அவர் போயிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு லக்ஷ்மணனையும் அமுச்சுட்டா சீதா பிராட்டி. ராவண சன்னியாசி வந்து சேர்ந்திருக்கான். இப்போ ராவண சன்னியாசிக்கு பிக்ஷை எடுக்க சீதா பிராட்டி உள்ள போனா. அவளுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் மனசுல ஏற்படுறது. இந்த ஆசாமிய பார்த்தா சரியில்லையே அப்படின்னு தோன்றதாம். அதனால அந்த அக்னிஹோத்திர அக்னி கிட்டக்க போய் சீதா பிராட்டி பிரார்த்திச்சு நின்னா. என்ன பண்றதுன்னு புரியலையே. வந்திருக்கிறவன் சரியான எண்ணத்தோட வந்தா மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே அக்னி பகவான் அந்த அக்னியிலேந்து தோன்றி, ராமபிரான் என்கிட்டக்க உம்முடைய ரட்சணத்தை ஒப்படைச்சிருக்கார். இந்த ஆசாமி சரியில்லை, நான் அவனோட நீர் போக வேண்டாம், என்கிட்டக்க பாதுகாப்பா இருந்துடும். என்னுடைய லோகத்துல 10 மாசம் இருந்துடும். ஏன்னா இவன் தூக்கிண்டு போப்பறான் ஒரு பெண்மணிய, அதுக்காக தான் வந்திருக்கான். அந்த பெண்மணி நீராக இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சீதா பிராட்டிய தனக்குள்ள வாங்கி அக்னி லோகத்துல வச்சுண்டு தன்னுடைய அக்னி லோகத்துல இருக்கக்கூடிய வேதவதி தேவியை சீதா பிராட்டி வடிவத்துல வெளியில விட்டானாம். வந்த வேதவதி தேவி ராவணனோட போய் லங்கையில சிறையிருந்து 10 மாசம் கஷ்டப்பட்டு அப்புறம் ராமபிரானால மீட்கப்பட்டாள். அப்படி மீட்கப்பட்ட உடனே என்ன ஆச்சு, சீதை வந்த உடனே அக்னி பிரவேசம் பண்ணணும்னு சொல்லிட்டார் ராமபிரான். அக்னி பிரவேசம் பண்ணி சீதா பிராட்டி 2 சீதைகளாக வெளியில வந்தா. ஒருத்தி உண்மையான சீதை, இன்னொருத்தி சீதை வேஷத்துல இருந்த வேதவதி தேவி. உண்மையான சீதா பிராட்டி சொல்லிட்டா, எம்பெருமானே எனக்காக இவள் 10 மாசம் கஷ்டப்பட்டு சிறை இருந்திருக்கா, இவளையும் நீங்கள் ஏத்துக்கணும். ஏன்னா இவளுடைய குறிக்கோளே உம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது தான். நாராயணனையே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தவம் இருந்து அந்த தபசுக்கு பங்கம் வந்தவுடனே தபசையே தீயாக்கி அங்க உள்ள போனான். அது போராதுன்னு இந்த அசோகவனத்துல வேற வந்து தவம் இருந்திருக்கா. இப்பேற்பட்டவளுக்கு நீர் அனுகிரகம் பண்ணியே தீரணும்னு சீதா பிராட்டி நின்னாளாம். அப்பேற்பட்ட திரு சீதா பிராட்டி, புருஷகாரம் பண்ணக்கூடியவள், தன்னுடைய கணவனையே இன்னொரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடியவள், அப்பேற்பட்டவள் நீ இந்த இடத்துல ஞாபகப்படுத்தரா? அன்னைக்கு வேதவதிக்காக அப்படி பேசினியே, இன்னைக்கு எங்களுக்காக பேச மாட்டியா? உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். உன் மணாளனை தந்து உன்னுடைய கணவனை எங்களுக்கு கொடுத்து எங்களை நீராட்டு, எங்களை அனுபவத்துல ஆழ்த்து அப்படின்னு சொல்றா. எப்படி கொடுக்கணும் தெரியுமா? எப்பேற்பட்டவன் அவன் உக்கம் தட்டொழி அப்படிங்கிறா. உக்கம் அப்படின்னா விசிறின் அர்த்தம். அவ்வளவு தாபப்பட்டு இருந்தாளே அந்த வேதவதி தேவி, அந்த தாபத்துக்கு ஆறுதலா விசிறியா இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய சம்சலேஷம் தான். அப்பேற்பட்ட தாபத்தை போக்கக்கூடிய சம்சலேஷத்தை குடு, உக்கமாகிற விசிறியாகிற எம்பெருமானை குடுன்னு கேட்டா, அது மட்டும் இல்ல தட்டொளி அப்படிங்கிற தட்டொளினா கண்ணாடின்னு அர்த்தம். எம்பெருமான் தான் கண்ணாடி போல இருப்பானா? ஏன்னா அவனுடைய திருமுகத்துலதான் நம்மளுடைய அனுபவமாகிற சந்தோஷத்தை நாம் பார்க்க முடியும் பிரதிபிம்பமாக. அப்பேற்பட்ட எம்பெருமானை குடு அப்படின்னு கேட்கிறா. இப்படி உக்கமாகவும் தட்டொழியாகவும் இருக்கக்கூடிய உன் மணாளனை எங்களுக்கு இப்போதே குடு அப்படின்னு கேட்கறா. முக்கியமா கேட்கறாளாம். ஏன்னா வேதவதி தேவிக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சீதை கேட்டா.
ஆனா ராமபிரானதுக்கு என்ன சொன்னார், அவசியம் பண்றேன், இது காலம் இல்லைன்னு சொல்லிவிட்டார். 28வது கலியுகம் வரைக்கும் காத்திருக்கணும், அப்போ பத்மாவதியா இந்த வேதவதி வருவா, அப்போ நான் ஸ்ரீனிவாசனா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டார் எம்பெருமான். அந்த மாதிரி ஏதோ ஒரு காலத்துக்கு தள்ளி அந்த அனுகிரகத்தை எங்களுக்கு தாமதிக்க வேண்டாம், எங்களால தாங்க முடியாது, ஏன்னா நாங்க தான் வெப்பத்துல இருக்கோமே, எங்களுக்கு உக்கம் வேணுமே, அதனால இப்போதேயம்மை நீராட்டேலோரம்பாவாய் உடனே வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சார்கள் பெண்கள். இவ்வளவு அழகா இந்த பெண்கள் கேட்ட உடனே நப்பிண்ணைக்கு தாங்கலையாம். அந்த நப்பிண்ணையாகிற சீதாதேவி உடனே வெளியில வந்து இந்த ஆண்டாள் கோஷ்டியில சேர்ந்துண்டு அவளும் எம்பெருமான எழுப்பத் தொடங்கினாள்.